அன்னூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவ வசதிகளை ஏற்படுத்த தாப்பே தீக்க வலியுறுத்தல். தாலுகா மருத்துவமனையான தரம் உயர்த்தப்பட்ட அன்னூர் அரசு மருத்துவமனையில் புதிய மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கோவை மாவட்டம் அன்னூர் ஒன்றியத்தில் சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அன்னூர் அரசு மருத்துவமனையை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் 24 மணி நேரமும் இன்று வரை பிரசவ சிகிச்சை பிரிவு செயல்படுவதில்லை. போதுமான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லை என மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அன்னூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் அன்னூர் பயணியர் மாளிகை முன்பு இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் பேசுகையில், திமுக அரசு மக்களின் கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றி வருகிறது எனவும், அந்த வகையில் அன்னூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ வசதிகளை தரம் உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அன்னூர் தாலுகா அரசு மருத்துவமனையில் கூடுதலாக மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் எனவும், 24 மணி நேரமும் பிரசவ சிகிச்சை பிரிவு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் பேசிய அவர், 160 கிராமங்களைச் சேர்ந்த 2 லட்சம் பேர் பயன்படுத்தும் வகையில் கூடுதலாக படுக்கைகளை அமைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தாப்பே தீக்க தொண்டர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.